வணக்கம் குருஜி நேரம். மேடம், நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் ஐயா. எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்கு தாங்க ஐயா. உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி 2/8/1976ங்க. 2/8/1976ங்க. 76. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த நேரம் 9:39ங்க காலை. காலை 9:39. ஆமாங்க. ஐயா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம் 4 பாதங்க, கன்னி லக்னம். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். ஆமாங்க. ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேக்கு. துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம், கன்னி லக்னம் இல்லையா? கன்னி லக்னங்க. என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழிலுக்காக கேட்கணுங்க. இதுவரைக்கும் தொழில் எதுவும் அமையலைங்க. கன்னியா லக்னத்திற்கு 6 அதிபதி தசையாகிய சனி தசை நடக்குது. 2010 உங்களுக்கு தொழில் நிலைமைகள் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பவுமே வந்து கன்னியா லக்னத்திற்கு அந்த சனி வந்து ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின்படி முதல்ல வந்து 9.5 வருஷம் ஒரு சாதகமற்ற பலன்களை தான் செய்யும். ஏன்னா அவர் தான் அவருடைய மூல திரிகோண வீடு 6 வீடு. அந்த 6 வீட்டின் பலன்களை தான் முதல்ல செய்வாரு. லக்னாதிபதியே உங்களுக்கு 12 மறைந்திருக்கிறார். கன்னியா லக்னத்திற்கு 6/8/12 அதுவும் குறிப்பாக 12 இடத்துல புதன் மறைகிறது ஒரு நல்ல யோக அமைப்பு. இந்த அமைப்பின்படி 2019 இந்த ஆண்டு பிற்பகுதியிலிருந்து, அதாவது சனி திசையின் முதல் 9.5 வருஷம் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். 2010 ஒரு 9.5 வருஷம் சாதகமற்ற பலன்கள், கடன் ஒரு நெகட்டிவான பலன்கள். கன்னியா லக்னத்திற்கு அவர் நல்ல நிலைமைகள்ல சூரியனோட அவர் சேரக்கூடாது. இந்த சூரியனோட எப்பெல்லாம் வந்து சனி வந்து பகை வீட்டுல பகைவரோட சேர்றாரோ அப்ப வந்து சாதகமான பலன்களை செய்யறதுக்கு இல்லை. இப்ப உங்க ஜாதகப்படி அவர் கன்னியா லக்னமாகி சூரியனும் சுக்கரனும் சனியும் 11 வீட்டுல இணைஞ்சு சனி வந்து 5 பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அமைப்புல அவருக்கு ஆகாத சந்திரனுடைய வீட்டுல அவருக்கு இன்னும் எதிரியான சூரியனோட இருக்கிறார். ஆகவே முதல் 9.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தொழில் ரீதியா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த அமைப்பு பிற்பகுதி இந்த வருஷம் ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு மாறுகிறது. இந்த வருஷத்திற்கு பிறகு அடுத்த வருடம் ஆரம்பிக்கிற அமைப்புல இருந்து தொழில் நிலைமையில நன்றாக இருப்பீர்கள். பிற்பகுதி 9.5 வருஷம் வந்து சனிதசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். வாழ்த்துக்கள். தொழில் அமைப்போல் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? நான் சென்னையில இருந்து அழைக்கிறேன் மேம். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 6/6/3/3 தனுசு ராசி, மூல நட்சத்திரம், தனுசு லக்னம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், தனுசு லக்னம். ஆமாங்க மேம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேக்கணும் ஐயா? எனக்கு வேலை என்ன வேலையா கிடைக்கும்? வேலையே கிடைக்கல. இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் ஒண்ணு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த வேலை கிடைச்சாலும் போங்க. பியூன் வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. சரிங்க, கிடைக்கிற வேலைக்கு போங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். ஒரு 20-25 வயசுல இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடையாது. கிடைச்ச வேலை ஒன்றும் வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்காது. அங்கே போனால் அங்கே எவனாவது ஒருத்தன் வந்து உங்களை பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மேலதிகாரின்னு ஒரு ஆள் வந்து உங்களை கண்டா உங்களை மட்டும் பிடிக்காது. இப்படிலாம் தனுசு ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க. வேலை இல்லை அப்படின்னு சொன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரம். தனுசு ராசி இளைஞர்கள் எல்லாருமே ஒரு 30 வயதுல இருக்கிறவங்க வாழ்க்கைன்னா என்னன்னு கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே சொல்றேன். சரிங்க. அதே நேரத்தில் உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம். 4/11 இடங்கள்ல லக்ன சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனையாகி மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் செவ்வாய் சனி 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 9 வீட்டை பாக்குறது மிகப்பெரிய யோகம். ஆனா 7 கடுமையான 7 அமைப்பு நடக்கும்போது வாழ்க்கையை நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஜாதகம் வேலை செய்யாது. இப்ப பாக்கியாதிபதி தசை உங்களுக்கு தனுசு லக்னமாகி பாக்கியாதிபதி தசை நடக்கிறது ஒரு பாதுகாப்பு தான். ஜாதகம்லாம் நல்ல ஜாதகம் தான். ஆனா இப்போதைய அமைப்புல வந்து கிடைக்கிற வேலைக்கு போங்க. பியூன் வேலை கிடைச்சாலும் சரி, அந்த அந்த வேலையில கிடைக்கிற வேலையிலே இருந்துதான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு 2020 ஏப்ரல் மாதம் வரைக்கும் தனுசு ராசிக்கார இளைஞர்கள் யாருக்கும் நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன்.
குறிப்பா போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் மன அழுத்தமான விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் எதுவுமே கிடைக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்காது. உங்க வயசுக்கு என்ன நினைப்பீங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு நல்ல பாக்கெட் நிறைய பணம் இருக்கணும், ஜாலியா ஒரு பைக்கு கிடைக்கணும், ஜாலியா ஒரு கார் கிடைக்கணும்னு நினைப்பீங்க. எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இந்த அனுபவங்கள் தான் இருக்கும். வாழ்க்கையே எந்த வகையில் வாழக்கூடாது அப்படிங்கிறத வந்து எப்படி வாழ்கிறதுன்ற வகையில் சனி சொல்லிக் கொடுப்பாரு. இந்த அனுபவங்களை தாண்டி அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. 2019 வருஷம் முடியணும், அது வரைக்கும் கிடைக்கிற வேலைக்கு போங்க. ஆனால் உங்கள் ஜாதகப்படி எதிர்கால பலன்னு பார்த்தா உங்களுக்கு ஜாதகப்படி சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்கிறதுனாலையும், மற்ற கிரகங்கள் 9 அதிபதி பார்த்து 5-9 குடியர்கள் சேர்ந்து இருக்கிறதுனாலையும், அந்த சூரியன் செவ்வாய் சனியை வலுப்பெற்ற குரு பார்க்கறதுனாலையும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நேயர் பார்த்துல ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, நான் ராமசுப்ரமணியன் பேசுறேன். ஐயா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 4/10/1993. 4/10/1993. 1993. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மாலை 5:36. மாலை 5:36. ராசி நட்சத்திரம்? மேஷராசி. கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கோங்க ஐயா. ஹலோ, ஆமா, மீன லக்னம் சார். நீங்க சொன்ன மாதிரியே வந்து எனக்கு ராகு திசை ராகு புக்தியில வந்து ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரியே ஏற்கனவே பேசிருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க வந்து பொதுவா பலன் சொல்றப்போ நீங்க ராகு திசை ராகு புக்தி நடந்தா ஹைதராபாத் இல்ல பெங்களூர் ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ரெண்டு குடையவர், அதாவது ரெண்டு குடையவர் எட்டில் மறைந்தாலும் சந்திரனுடைய பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த ராகு திசை 9 இடம் அதிபதி செவ்வாயை போலவே வேலை செய்யும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவமாகும் போது அவர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளை செய்வார். இதுதான் பொது பலன். உங்களுக்கு வந்துருச்சு வெளிமாநிலம்? வெளிமாநிலத்தில் இருக்கேன். போன வருஷம் ஃபுல்லாக ஃபாரின்ல ட்ரை பண்ணியிருந்தேன், ஆனால் காசு போனது தான் மிச்சம். ஒரு 40,000 கிட்ட லாஸ் தான். ஆனால் வெளில இன்னும் கிடைக்கல. ஸோ உள்ளூர்லேயே வெளில இப்போ இந்தியா உள்ளேயே ட்ரை பண்ணாலும் இப்போ வரைக்கும் எதுவும் பாசிட்டிவாக எதுவும் வரல. ஸோ இப்போ கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் என்ன மாதிரி இடத்துல கிடைக்கலாம்? 8/12 இடங்கள் சுபத்துவமாகி அவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது அல்லது ராகு தசை நடக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிமாநிலம் வெளிநாடு அமைப்புகள் கடக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் சரராசியோடு சம்பந்தப்படணும். உங்க அமைப்புல வந்து 8 அதிபதி ஸ்திரராசியில் இருக்கிறார், 12 அதிபதி ஸ்திரராசியில் இருக்கிறார், ராகுவும் ஸ்திரராசியில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி 8 இடத்த குரு பார்க்கல, சுக்கிரன் மட்டும் பார்க்கிறார். 8 அதிபதியை சனி பார்க்கிறார். இந்த அமைப்புலாம் பிற்பகுதியில் போற இதுதான். இன்னும் 2 3 வருஷம் ஆகும். ராகு தசை சனி புக்தியோட பிற்பகுதியில் தான் வெளிநாடு அமைப்பு கிடைக்கும். அது வரைக்கும் யார்ட்டையும் ஏமாறாதீங்க. நீங்களே பரிச்சை எழுதி உங்களுக்கே உங்களுடைய அமைப்புக்குள்ளேயே போகிற அமைப்புலாம் இருக்கு. ராகு தசையில் நிச்சயமா வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆனால் நிரந்தரமா வெளிநாட்டிலேயே வருஷக்கணக்கில் தங்குற மாதிரிலாம் அமைப்பு இருக்காது. 1-2 போயிட்டு வர மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு புக்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த குரு புக்தி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான புக்தி. தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு அவரே லக்னாதிபதி, அவரே ஜீவனாதிபதியாகி ராகுதச குரு புக்தி போன தீபாவளியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரு புக்தியில் உங்களுக்கு தொழில் நிலைமைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக தூர இடங்களில் தான் இருப்பீங்க, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யும். முதல்ல வந்து ஒரு 300 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 3000 கிலோமீட்டர். இந்த மாதிரி தான் ராகுதசை ஸ்திர ராசியில் இருக்கின்ற ராகுதசையும் வந்து உங்களை நகற்றி கொண்டு போகின்ற ஒரு வேலையை செய்யும். ஆகவே நிச்சயமாக உறுதியாக போவீங்க. 1 பொறுங்க. 2020 பிற்பகுதி, அது கூட இன்னும் ஒரு 1-1.5 ஆகும். பிற்பகுதியில் கண்டிப்பாக போக முடியும். ஆனால் வெளிநாடு வெளிமாநிலம் வெளிமாநிலம் அடுத்து வெளிநாட்டுக்கு நிச்சயமாக போவீங்க. வாழ்த்துக்கள். ஒன்னே பார்த்துல ஐயா. வணக்கம் குறிச்சி நேரம். வணக்கம் மேடம். இது 28/10/2015. யாருக்காக கேக்குறீங்க ஐயா? என் பையனுக்கு மேடம். சரிங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. 28/10/2015. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. நேரம் வந்து மதியம் 4:35. மதியம் 4:35. ஆமாங்க மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்ன கேக்கணும்? பையனுக்கு ரொம்ப உடல்நிலை வந்து அப்படியே இதாவே இருக்கு.
ஆமா, 3 வருடம் 11 நாள், அதாவது பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறாரு, அருமையான யோக ஜாதகம், ஆனா 4 வயசுக்கு பிறகுதான் நல்லா இருப்பார். இப்ப வந்து அவருக்கு சுக்கர தசை, மீன லக்னத்திற்கு வரக்கூடாத ஒரு சுக்கர தசைன்னு சொல்லியிருக்கிறேன், மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கர தசை 6ஆம் இடத்திலிருந்து வர்றதுனால குழந்தைக்கு 3 வருடம் 11 நாட்கள், 11 மாதம் 10 நாட்கள், இந்த 4 வயசு முடிகிற வரைக்கும், 2019 அக்டோபர் மாதம் வரைக்கும் சின்ன சின்ன உடல் நல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். எப்பெல்லாம் மீன லக்னத்திற்கு சுக்கரன் வருதோ வயதிற்கேற்ற பலன்கள் நடக்கும். கடன் நோய் எதிரின்னு சொல்லுவோம், குழந்தை ஒரு 3 வயசு குழந்தைக்கு போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாதனால 3 வயசு குழந்தை, 6ஆம் இடத்துல சுக்கரன் பாபத்துவ அமைப்பில் இருக்கிறனால, செவ்வாயோட சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறனால குழந்தைக்கு 4 வயது வரை உடல்நலக் கோளாறுகள் இருக்கும். 4 வயதுக்கு மேல சூரிய தசை ஆரம்பிக்குது. அந்த சூரியன் வந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறாரு, பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாரு, 4 வயதுக்கு மேல குழந்தை நல்லா இருக்கும். வேற ஏதாவது கேட்கணுங்களா? குடும்ப சூழ்நிலையும் அந்த பையனால நமக்கு ரொம்ப சிரமத்தை கூட்டிகிட்டே இருக்கு சார். ஆமா, இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே வந்து அது அஷ்டமச்சனி அமைப்புல பிறந்திருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஜாதகம் நல்லா இருக்கு, எல்லா கெடுதல்களும் முடிஞ்சு போச்சு, உற்சாகமா இருங்க. இந்த அமைப்பு இன்னும் ஒரு 6 மாதமோ என்னமோ தான், வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் கோபுரத்தின் உச்சியில ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே படிக்கட்டுல ஏறிக்கிட்டே நிலாவுக்கே போயிட முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் உச்சிக்கு, சந்தோஷமோ கஷ்டமோ அதோடைய உச்சிக்கு போவோம், அதோடைய அடுத்த விஷய விளைவுக்கு இறங்கத்தான் செய்வோம். கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தா கஷ்டம் வந்துகிட்டே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். நம்ம தான் நம்முடைய கர்மாவின்படி சில விஷயங்களை செஞ்சு அதை வந்து அதனால மன அழுத்தத்தோடு இருக்கிறோம். இந்த அமைப்பின்படி குழந்தைக்கு 3 வருடம் 11 மாதம் 10 நாளுக்கு பிறகு சுக்கரதசை முடியுது. இந்த சுக்கரதசை முடிஞ்சவனே குழந்தையோட ஹெல்த், உடல் நலத்திலையும் தகப்பனாருடைய பொருளாதார நிலைமையிலையும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேஷராசியில் பிறந்த குழந்தை, இந்த குழந்தை 2015 பிறக்கும் போதே அஷ்டமச்சனையில் பிறந்தனால தகப்பனாருக்கு சில பொருளாதார கஷ்டங்கள் இருந்துதான் இருக்கும். இந்த குழந்தைக்கும் ஒரு உடல்நலக் கோளாறுகள் ஏன் வருதுன்னா, சுக்கரனே அட்டமாதிபதியாகிய சுக்கரனே 6ஆம் வீட்டில் உட்கார்ந்து செவ்வாயோட இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். அதனால வந்து உங்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் உண்டு. ஆனாலும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறது, லக்னாதிபதியே உபய லக்னங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்து அதிநட்பு வீட்டில் இருந்தால் அது ஒரு யோகமான அமைப்புன்னு அடிக்கடி சொல்கிறேன். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிற குழந்தை தீர்க்காயலோட நல்ல நிலைமையோட நல்லா இருக்கும். ஒரு 6 மாதம் பொறுத்துக்குங்க. இந்த வருடம் தீபாவளியிலிருந்து இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தையாலேயே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்து 10 வயதிற்கு மேலே ஆரம்பிக்கிற சந்திர திசை குருவின் பார்வையில் 2ஆம் வீட்டில் பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறனால 10 வயதுலேருந்து ஆரம்பிக்கிற சந்திர திசையில் இந்த குழந்தையால நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு உச்ச நிலைமைக்கு போவீங்க, கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா ஒரு நேர பார்த்துலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? தர்மபுரியில இருந்து கூப்பிடுறேங்க. என் பேர் கருணாகரன், எனக்கு தான் பார்க்கணும் ஐயா. பிறந்த தேதி சொல்லுங்க. 11/4/1992. 11/4/1992. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. காலையில 7:15. காலை 7:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி. கடகராசி. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கோங்க. கடகராசி, பூச நட்சத்திரம், மேஷ லக்னமா? ஆமாங்க சார். என்ன கேள்வி கேட்கணும்? எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இதுல ஸ்டார்டிங் கொஞ்சம் ஆரம்பத்துல 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு இருக்கு, இப்ப கொஞ்சம் கடன்ல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நிறையவே கடன்ல போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க சார். எவ்வளவோ ட்ரை பண்றோம். 2009 ஜூலை வரைக்கும் நல்லா இருந்தது. ஆமாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். 2009 ஜூலைக்கு பிறகு கடன் வந்துருச்சு. ஆமாங்க. இப்ப வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் இருக்கு. நான் தான் மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாத புதன் திசைன்னு தானே சொல்றேன். சனி தசை 15 வயசு வரைக்கும், 32 வயசு வரைக்கும் புதன் தசை, 2009 இந்த மேஷ லக்னத்துக்கு ஆகாத சுக்கரனுடைய தொழிலை பண்ண வச்சு அதில் கடன் தொழில. ஏன்னா 6ஆம் இடத்தோடு சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே தொடர்பு கொள்ளுது. அப்போ என்ன பண்ணும், புதன் வந்து அதிகமான வலு பெற்று நீசபங்கமாகி தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. சின்ன வயசாக இருக்கிறீங்க, நோய் வராது, கடன் வந்து தான் ஆகும். 2009 ஜூலை வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்ததா? 2009 அது நல்லா இருந்ததுங்க சார். அந்த பீரியட்ல கொஞ்சம் நல்லா இருந்தது. பின்னாடி வர வரதான் அது வந்து பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, எங்களுக்கு சரியா தெரியல. பின்னாடி இப்போ 3-4 வருஷமா தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. மேலும் கடனை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோமே தப்ப அது முடிய மாட்டேங்குது. அதனாலதான் கேட்கலாம். 32 வயசு வரைக்கும் கடன் முழுமையாக விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் பக்குவமா இருக்கணும். கொஞ்சம் ஆனாலும் உங்க ஜாதகம் யோக ஜாதகம்.
இதுல என்னன்னா லக்னாதிபதியும் லக்னத்தையும் குரு பாக்குறார், வலுத்த குரு பாக்குறார். அவர் வந்து பரிவர்த்தனை நிலைமையில இருந்து பாக்குறார். அதாவது குருவும் சூரியனும் 5-12 இடங்கள்ல பரிவர்த்தனை ஆகிறாங்க. லக்னாதிபதியே 11 வீட்டில் இருக்கிறார், 4 நாளில் இருக்கிறார், 5 பரிவர்த்தனையின் மூலம் வலு, 9 9 வீட்டை பார்க்கிற அபாரமான யோக ஜாதகம். ஆனால் ஜாதகம் எந்த அளவிற்கு யோகமாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகளின்படி தான் சம்பவங்கள் நடக்கும். தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லைன்னா அந்த நேரத்தில் வந்து நமக்கு அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்காது. உங்கள் ஜாதகம் மிகவும் அருமையான, கடன்களெல்லாம் ஒழிச்சு தச்சு வர்ற ஜாதகம். ஆனால் 30 மேலே தான், 32 முதல் தான் கடன் தீரும். கேது திசையிலிருந்து தான் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளே உருவாகுது. அதனால் கொஞ்சம் இந்த இளம் வயசுக்கு ஏற்ற மாதிரி துடிப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் ஜோதிடம்னு நம்பிக்கை வந்து, ஏன்னா உங்களுக்கே இதில் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும். புதன் வந்து சந்திரன் ஆட்சி, புதன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கே ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கும். இதை விட இன்னொன்று பெருசாக என்னென்னா, உங்களுக்கு கடனாகி உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்காத போது தான் ஏன் என்னை சுற்றி இப்படி நெகட்டிவாக நடக்குதுன்னு ஜோசியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் தான் உங்களுக்கு ஜோதிடத்துலேயும் ஆர்வம் வந்திருக்கும். நான் இது அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்கிறேன். நம்மளையும் மீறின ஒரு அமைப்பு நடக்கும்போது தான் ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னு கோயிலுக்கு போகிறதோ ஜோதிடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறதோ நம்ம செய்வோம். இந்த அமைப்பின்படி கடன் நிரந்தரமான தொல்லையாக இருக்காது. லக்னாதிபதி 11 வீட்டில் அமர்ந்து லக்னாதிபதியமும் லக்னத்தையும் குரு வலுத்த குரு பார்த்து அந்த குருவே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார், 9 இடத்தையும் பார்க்கிறார். அதனால் கடன் வந்து கொஞ்சம் ஒரு தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்யும். எடுத்தெடுப்பில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஆறுதலாக சொல்ல முடியாது, உள்ளதை தான் சொல்ல முடியும். 32 வரைக்கும் கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே கடன் தொல்லை ஒரு ஆக்டபஸ் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது புலிவேலை பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும். விடவும் முடியாது, நடத்தவும் முடியாது. கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 30 வயதிலிருந்து மாற்றம் ஏற்படும். 30 வயதிற்கு பிறகு வருகின்ற அத்தனை நிலைமைகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புதன் தசை முடிகிற நேரத்தில் தான் கடைசி புக்தியில் தான் கழிவும் தனதும் இயல்பான பலன்களை செய்யாது அப்படின்ற மாதிரி கேது தசை ஆரம்பிக்கும் போது தான் கடன் தொலைகள் வந்து முற்றிலுமாக நீங்கிற ஒரு அமைப்பு வரும். ஆனால் நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து கடன் தொலைகள் நீங்கும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கவனமாக வியாபாரம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா ஒரு நேரம் பார்த்தலாம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. அம்மா லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. யாருக்கு சந்தேகம் கேட்கணுமா? என் பொண்ணுக்குங்க. பிறந்த தேதி சொல்லுங்க. 12/1/1985. 12/1/1985. பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் 12:32. மதியம் 12:32. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. உத்தர நட்சத்திரம் கன்னி ராசி. ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கோங்க. உத்தர நட்சத்திரம் கன்னி ராசி, மேஷ லக்னமாமா? மேஷ லக்னம். என்னமா கேட்கணும்? உங்களுக்கு எப்படி இருக்கு நேரம் அப்படின்னு கேட்கணும். ராகு தசை நடந்துகிட்டு இருக்குமா? ராகு தசை நடந்துகிட்டு இருந்தாலே 2021 இருந்து தான் நேரமே நல்லா இருக்கு. இந்த ராகு தசையோட கடைசி 3 புக்திகள் நல்லா இருக்காதுமா? 35 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். 8 சனி. இந்த 8 சனின்னு வந்துட்டாலே ராசிக்கு 7, ராசிக்கு 8, லக்னத்திற்கு 2, 8 இடங்களில் சனின்னு வந்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் சொல்கிறதுக்கு இல்லை. தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம், எல்லா விதமான அமைப்புகள். 5 இடத்தை செவ்வாய் பார்க்குது, குருவே வந்து நீசமாக இருக்கிறார். இந்த மாதிரி அமைப்புகள் இந்த குழந்தைக்கு ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல பலன்களை தரும். ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்னாலும் அவர் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது, ரிஷபராகுவாக இருந்தாலும் சனி பார்வையில் அவர் இருக்கக்கூடாது. 8 வீட்டில் இருக்கிற சனி பார்வையில் இருக்கிறனால 35 வயதிற்கு பிறகு தான் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல பலன்களே நடக்கிற அமைப்புமா. கடுமையான தோஷ அமைப்புகள் இருக்குது. 8 வீட்டில் சனி இருக்கிறனால எல்லாமே டிலேயாக தான் கிடைக்கும். எத்தனை பாக்கியங்களும் டிலேயாக இருக்கும். குரு திசையிலிருந்து நல்லா இருக்குமா? குரு வந்து வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறார். வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கும்போது அவர் உத்திராடம் 2 பாவத்தில் இருப்பார். சூரியனுடைய 5 அதிபதி 9 வீட்டில் உட்காந்து 5 பாவாதிபதியோட சாரம் வாங்கின குரு தசையிலிருந்து 2021 இந்த குழந்தைய நல்ல விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் இருக்குமா? அது வரைக்கும் எல்லாமே எல்லா பாக்கியங்களும் அது வரைக்கும் தடையாகத்தான் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த ஒரு 2 வருஷத்துக்கு நான் நல்ல பலன்கள் சொல்ல மாட்டேன். 2021 நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு கால் பேசினாங்களே புதன் தசை பத்தி, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவது புதன் தசை நம்ம இதுக்கு முன்னாடியே மின் தொலைக்காட்சியில நம்ம பேசியிருக்கிறோம். 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசை எது அப்படின்னு வரும்போது மேஷ லக்னத்துக்கு முதல்ல புதன் தசைன்னு ஆரம்பிச்சிருக்கு. சில கிரகங்கள் வந்து எந்த ஒரு நிலையிலையும் வந்து ஒரு சாதகமற்ற பலன்களை செய்யக்கூடிய விஷயமா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ கர்மாவின் அடிப்படையில் அந்த மாதிரி தசை வராதவங்க யோகக்காரர்கள். அந்த மாதிரி தசை வரும்போது ஜோதிடத்தில் நம்பிக்கை வந்துட்டாலோ அல்லது ஜோதிடத்தை ஓரளவுக்கு அறிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரி நேரங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கு. ஜோதிடம்ன்றது என்ன? ஒரு கண்ணாடி தானே. எதிர்காலத்தில் எனக்கு இது நடக்க போகிறதா, நல்லவை நடக்க போகும்போது ஒரு நேரம் பார்த்துலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. அம்மா எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எங்க அக்காக்கு கேட்கணும். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 19 19 12 12 1996
1996 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. நைட் 12:00 பண்ணாங்க. இரவு 12 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேக்குறேன். இரவு 12 மணின்றது சரியான நேரமாமா இல்ல முன்ன பின்ன? கரெக்டான நேரம். சிம்ம லக்னம் மீன ராசியாமா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சிம்ம லக்னம் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்னமா கேக்கணும்? இல்ல அக்கா கலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அவங்க நேரம் எப்படி இருக்குன்றதுக்காக. அம்மா அக்காவுக்கு கொஞ்சம் தாமதமா திருமணம் பண்றது நல்லதுமா. இப்பதான் இதுக்கு முந்தின ஒரு குழந்தைக்கு வந்து நான் வந்து ராகு தசையை பத்தி சொன்னேன். இப்ப வந்து அக்காவுக்கு வந்து சுக்கர தசை நடந்துகிட்டு இருக்கு. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஆமாமா, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சிம்ம லக்னமாகி 8ல் சனி 2ல் செவ்வாய் 8ல் ராகு 7ல் ராகு இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இப்பமா 23 வயசு தானே ஆகுது, 22 தான் என்ன சொல்ல போனா. கொஞ்சம் தாமதமா திருமணம் பண்றது நல்லதுமா. பொதுவாகவே வந்து 8ல் சனி 2ல் செவ்வாய் கூடவே ராகு கேதுக்கள் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும், அதனால தாமதமா கல்யாணம் பண்றது. உங்க அக்காவே கொஞ்சம் கோபக்காரியா இருப்பாளே. சிரிக்க வேண்டாம், அக்காவை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். கோபக்காரி தான், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் கோபக்காரி. கொஞ்சம் பக்குவமற்ற, கொஞ்சம் பக்குவம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்கும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணுன்றதுனாலதான் ஜோதிடம் வந்து நிச்சயமா அதை இது பண்ண சொல்லுது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருக்காங்க, ராசியிலேயே சனி இருக்கிறார். லக்னத்திற்கு 8ஆம் இடமும் லக்னத்திற்கு 2ஆம் இடமும் ஒரு இயல்பான நிலையில இல்லை, ஒரு சாதகமற்ற பலன்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. ஆகவே அக்காவுக்கு 25 வயசுல கல்யாணம் பண்றது நல்லதுமா. இப்ப வந்து கல்யாணம் பண்றது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலோ அல்லது அப்பா அம்மா வந்து பக்கத்துல இருந்தாலோ சொல்லு. அதாவது இந்த குழந்தைக்கு சிம்ம லக்னமாகி 8ல் சனி கேது 2ல் செவ்வாய் ராகு, ராசியே மீன ராசியாகி ராசியிலேயே சனி, ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அங்கே குருவின் சுக்கிரனின் தொடர்புகள் இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்காது. ஆனா இங்கே வந்து லக்னத்தோடு மட்டும்தான் குரு தொடர்பு கொள்றார், 2 8ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளல. ஆகவே கொஞ்சம் தாமதமா பாக்குறது நல்லது. ஒரு வருஷம் விட்டு பார்க்க சொல்லுங்க. ஒரு 25 வயசு ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அக்கா மேற்படிப்பு படிக்கிறதோ அல்லது நல்ல ஒரு வேலைக்கு போறதோ அப்படி செய்யறது நல்லது. ஒரு பொதுவாக வந்து ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகலேன்னு பார்க்கும்போது ஒரு ஜோசியர்னா 2 வருஷம் கழிச்சு பண்ணுங்கன்னு சொல்றது கசப்பான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். ஒரு 25 வயசு ஆகட்டும், அப்பா அம்மாட்ட சொல்லுமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. ஐயா மேஷ லக்னத்தை தானே பேசிட்டு இருந்தோம், அந்த புதன் தசை. அதில் நம்ம அந்த 2009 ஜூலைக்கு பிறகு தான் அவருக்கு வந்து அந்த கடந்த தொல்லைகளில் போய் அவர் மாட்டுகின்ற ஒரு சூழல்கள் அமைஞ்சிருக்கும். எப்போவுமே வந்து ஜாதகம் யோகமான ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவருடைய வணக்கம் குறிச்சி நேரம். மேடம் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். ஐயா யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்கு தான் கேட்கணுங்க. பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 27/9/1970ங்க. 27/9/1970. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மகம் நட்சத்திரம். பிறந்த நேரம், பிறந்த நேரம் சொல்லுங்க. 4:30 AM காலை 4:30. ஆமா காலை 4:30 AM. சரிங்க. யா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசிங்க. சிம்மம் ராசி. சிம்ம ராசி. மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ வந்து செவ்வாய் தசை நடக்குதுங்க. ஆமா, செவ்வாய் தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. அதனால ராகு தசை எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ராகு தசை குருவின் பார்வையில் உங்க ஜாதகமே கொஞ்சம் நல்ல யோக ஜாதகம். சூரியன் புதனும் பரிவர்த்தனை. லக்னத்துல சூரியன் புதன் பரிவர்த்தனையாகி லக்னத்துல லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலை அமைப்பு இருக்கு. சுக்கிரனும் குருவும் 9ஆம் இடத்துல இருந்து நீசசனியை பார்க்கிறாங்க. இந்த ராகு தசையை குரு வந்து வலுப்பெற்று பார்க்கிறாரு. குரு வலுப்பெற்று பார்த்தாலே ராகு தசை நல்லதா இருக்கும். ராகுவோட சேர்ந்து கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது. அதாவது சந்திரன், புதன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்களும் ராகுவோட சேர்ந்து தொடர்பு கொண்டு அவர் கும்பத்தில் இருக்கிறனால ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி நீசமானாலும் அவரும் 2 மாபெரும் சுவர்களின் பார்வையில் இருக்கிறனால ராகு தசை உங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்யாது. ராகு தசை சுயபுக்தி 2 வருடம் 8 மாதம் 12 நாட்களுக்கு பிறகு அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றங்களை இது பண்ணும். எப்பவுமே வந்து ஒரு மகாதசை கடுமையான கெடுபலன்களை தர்ற மாதிரி இருந்தா கூட லக்னம் வளர்த்திருந்தா பெரிய கெடுதல்கள் இருக்காது. நான் தான் அடிக்கடி சொல்றேன், கை கால்கள் நல்லா இருந்தாலும் உயிர் வாழ்றதுக்கு தலை வேணும்.
உங்க ஜாதகப்படி இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவர் லக்னத்தில் இருக்கிற புதனோட பரிவர்த்தனை ஆகிறார். அப்ப லக்னத்திலேயே வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலைமை ஆயிடுது. இன்னொன்னு வாழ்நாள் முழுக்க 26 வயசுல இருந்து உங்களுக்கு யோக தசை தான், நல்லா தான் இருக்கிறீங்க. 26 வயசுக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த தசைகள் நல்ல தசைகள் தான். ஆக ஒரு 20 வாலிப பருவத்தில் 27 வருஷத்துக்கு 27 வயதிற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாலிப பருவத்தில் 10-15 வருஷம் யோக தசை நடந்தாலே அவரை வந்து அந்த அந்த நபரை கடவுள் வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் வைப்பார். ஒரு நல்ல நல்ல அமைப்பில் தான் இருக்கிறீங்க. இந்த அமைப்பு ராகு தசைன்னு கண்டிப்பாக நீடிக்கும். ராகு தசை, ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி நீசமாக இருந்தாலும் 2 சுபர்களின் பார்வையோடு அவர் சுபத்துவமாக இருக்கிறார். ராகுவையே 4 கிரகங்கள் தொடர்பு கொள்வது. அதனால் ராகு வந்து நல்ல அமைப்பில் இருப்பார். ராகுவும் வந்து அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு யோகம். ஆகவே ராகு தசையை பற்றி பயப்பட வேண்டாம். சுயபக்திக்கு பிறகு குருபக்தியிலிருந்து நல்லவைகள் நடக்கும். சனி புக்தியில் மட்டும் கொஞ்சம் அந்த 2 வருஷம் மட்டும் கொஞ்சம் சில கஷ்டங்களை கொடுப்பார். எப்போவுமே நீசனுடைய வீட்டில் உட்கார்ந்ததுனால அந்த நீசனுடைய புக்தியில் சில விஷயங்கள் கடன் புக்திகளை கடன் தொலைகளை கொடுப்பார் அல்லது ஆரோக்கிய குறைவினை கொடுப்பார். அதையும் லக்னாதிபதி வலுவால் சமாளிக்க முடியும். ராகுதசை சனி புக்தியை தவிர்த்து மற்ற அனைத்துமே உங்களுக்கு நிறைவாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயோ நேரம் பார்த்துடலாம் ஐயா. வணக்கம் குருஜி, நேரம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்குதான் பேரு. ஹலோ, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. நேரம் 4:31 AM. காலை 4:31. ஆமா. பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 11/11/1958. 11/11/1958. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. விசாக நட்சத்திரம் 1ஆம் பாகம். விசாக நட்சத்திரம் 1ஆம் பாகம். கன்னியா லக்னத்துக்கு சுக்கர திசை ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கேது திசை தான் உங்களை வந்து படுத்து எடுத்திருக்கோம். ஆமா சார், கேதுல தான் எல்லாமே முடிஞ்சது சார். ஆமா, கேது வந்து உங்களுக்கு கன்னியா லக்னத்துக்கு ராகு தான் நல்லது செய்யற கிரகம். கேது நன்மைகளை தராத ஒரு கிரகம். சரி சார். கேது தசை உங்களை 7 வருஷம் படுத்தி எடுத்திருக்கோம். இப்பதான் சுக்கர தசை ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் சந்திரன் சுக்கரன் எல்லாருமே கொஞ்சம் வலுத்த ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. இங்க சந்திரன் மட்டும் வளர்பிறை சந்திரனாக இருந்தா இன்னும் நல்லா ஒன்னும் அமைப்புல தருவாரு. ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், 60 வயதிற்கு பிறகு ராஜயோகாதிபதி தசை வர்றதுனால ரொம்ப கொடுத்து வச்சிருந்தீங்க. உங்களுடைய அந்திமாவில ரொம்ப நல்லா இருக்கும். 80 வயசு வரைக்கும் சுக்கர தசை நடக்க போகுது. இந்த கடன் தொலைகள் எல்லாமே சுயபக்திக்கு பிறகு நிச்சயமாக தீரும். சுயபக்தியான ஒரு 40 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாறுபாடான நிலைமை இருக்கும். 60 வயதுக்கு பிறகு ராகு சுக்கரதசை வர்றவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். கன்னியா லக்னம், லக்னத்திலேயே ராகு கேதுக்கள், 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியனும் சந்திரனும் சுக்கரனும் குருவும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. ஆகவே இந்த சுக்கரதசை சுயபக்திக்கு பிறகு கேதுசில நடந்த இந்த கடன் தொல்லைகள் தொழில் சரிவுகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டு சுக்கரதசையுடைய சுயபக்தியில நடுப்பகுதியிலிருந்தே நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா 2020 இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க. 2020 ஏப்ரலுக்கு பிறகு இப்போ ஏற்கனவே வந்து இந்த கேதுசில உங்கள் வீட்டில் யாருனா விருச்சிக ராசி மேசராசி இருப்பாங்க. இந்த கேதுசில உங்கள் வீட்டில் அஷ்டமச்சனி ஏழரச்சனி அமைப்புகள் உங்கள் வீட்டில் மனைவிக்கோ குழந்தைக்கோ நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த அமைப்பின்படி கடுமையான தொல்லைகள் இருந்திருக்கும். இப்போது அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டம் 2019. 2020 ஏப்ரல் மாதத்திலிருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு 60 வயதிற்கு பிறகு அந்திம காலத்தில் ஒரு 20 வருஷம் ஒரு மிக நீண்ட ஒரு நல்ல தசை வர்றது நீங்கள் கொடுத்து வச்சவர்ன்றதை காட்டுது. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க, சுக்கர தசை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. புதன் தசையை பத்தி பேசிட்டு மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி அந்த குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு சுக்கர தசை மேஷ லக்னத்திற்கு நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி, நேரம். 10/7/79 மேடம். 10/7/79 கன்னி லக்னம். கன்னி லக்னம் பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மகர ராசி. 12:32 PM. 12:32 PM. ஐயா யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? எனக்குதாங்க. சரிங்க ஐயா. ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டீங்க. என்ன என்ன லக்னம், என்ன ராசி? கன்னி லக்னம் மகர ராசிங்க. கன்னி லக்னம் மகர ராசி உத்திராட நட்சத்திரமா? ஆமாங்க. என்ன கேட்கணும்? வாரிசு கேக்குறாங்க. வாரிசு? வாரிசு இன்னும் இல்லைங்க, அதனால அது குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்லையா? ஆமாங்க. 2020 இப்பதான் குருதசை ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும். புதனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கறனால. ஆமாங்க. குழந்தையை கொடுக்கிறவர் யார்? குருதசை வந்து 2011 2011 மாதம் 2018 3 மாசமா தான் உங்களுக்கு குருதசை ஆரம்பம்.
இந்த அமைப்பின்படி தாமதமான புத்திர பாக்கியம், அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டுல மறைஞ்சு ராகு கேதுக்களோட சேர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடமும் லக்னத்திற்கு அஞ்சாம் இடமும், அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வா, லக்னத்திற்கு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து பன்னெண்டுல மறைஞ்சு ராகு கேதுக்களோட சேர்ந்திருக்கிறார். 40 வயதுக்கு பிறகுதான் புத்திர பாக்கியம். இந்த புத்திரபாக்கிய அமைப்பு எப்ப கிடைக்கும்னா குருதசை, குருபக்தி, ஐந்தாம் அதிபதி, ஐந்தாம் அதிபதி தசை, இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் புத்திரபாக்கியம் கிடைக்கும். இந்த எப்ப கிடைக்கும்ன்றத உங்க மனைவியோட ஜாதகத்தை வச்சு தான் துல்லியமா சொல்ல முடியும். ஆனாலும் இன்னும் 2 வருஷத்துல வாரிசு கிடைக்கும். 2021 கையில குழந்தை இருக்கும். எப்பவுமே நான் நம்ம லைவ் நிகழ்ச்சிகளை சொல்றேன், கணவன் மனைவி ரெண்டு பேருடைய அமைப்பையும் வச்சு பார்த்து தான் வந்து துல்லியமாக குழந்தை எப்போது பிறக்கும்னு சொல்ல முடியும். ஆனாலும் உங்களுக்கு தகப்பனாகிறதுக்கான அமைப்பு சென்ற நவம்பர் மாதமே வந்துருச்சு. நவம்பர் மாதம் குருதசை ஆரம்பிச்சிருச்சு. குருதச சுயபக்திக்குள்ளேயே கையில வந்து குழந்தை இருக்கும். முதல் குழந்தை, பெண் குழந்தை. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். மேடம் ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? வேல்முருகன் பேரு. ஹலோ ஐயா, பிறந்த தேதி சொல்லுங்க. 15/4/1988. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. மேடம் 5:32 மேடம் மாலை. மாலை 5:35. மீன ராசி, ரேவ நட்சத்திரம், கன்னி அளக்கலாம். என்ன ராசி நட்சத்திரம் ஐயா? மீன ராசி, ரேவ நட்சத்திரம், ராகுபக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கும் போதே எதுவுமே தொழில் அமைப்புகள் இருக்காது. இப்ப இந்த சுக்கரதசை ராகுபக்தி, சுக்கரதசை உங்களுக்கு யோகமான அமைப்பு தான், ஆனா ராகுபக்தி நல்லது இல்ல. செவ்வா திசையில இருந்தே, செவ்வா புக்தியில இருந்தே டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. சுக்கரதசை செவ்வாய் புக்தியில இருந்து கிட்டத்தட்ட வந்து 2015 10வது மாதத்திலிருந்தே நீங்க நல்லா இல்ல. ஆமா சார், அது தொழில் எதுவுமே எனக்கு தெரியல, தொழிலே சுத்தமா இல்ல. 10வது மாதம் அக்டோபர் 2015 சுக்கரதசை செவ்வாய் புக்தியில இருந்து அமைப்பு நல்லா இல்ல. இது குரு புக்தியில இந்த வருஷம் 11வது மாதம் ராகு முடிஞ்சாதான். ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு, ஆறாம் இடத்து அதிபதியே அவரை பார்க்கிறாரு. நான் அடிக்கடி சொல்றேனே, அந்த ராகுவுக்கு 6-8 அதிபதிகளுடைய சம்பந்தம், செவ்வாய் சனியோட சம்பந்தம் கிடைக்கும் போது கொஞ்சம் சாதகம் இல்லாத பலன்களை செய்வாங்க. பொறுமையா இருங்க, கவலைப்படாதீங்க. வர்ற நவம்பர் மாதத்துல இருந்து சுக்கரதசை குரு பக்தியில இருந்து அப்படியே மாற்றும். நல்ல ஜாதகம் உங்க ஜாதகம். லக்னாதிபதி நீசபங்கமாகி லக்னத்தையே பார்க்கிறார், சந்திரனோடு சேர்ந்திருந்து பார்க்கிறார். அதனால இந்த சுக்கரதசை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் தரும். இந்த இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து சுக்கரதசை குருபக்தியில இருந்து ஒரு நல்ல அமைப்பு. சனி புக்தியும் புதன் புக்தியும் பெரிய யோகத்தை செய்யும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த சுக்கரதசை குருவோடு சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறனாலையும் சூரிய தசையும் சந்திர தசையும் நல்லா இருக்கும். ஆகவே இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டு. 32 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. தொடர்ந்துன்னா நம்ம அந்த மேஷ லக்னத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம அந்த மேஷ லக்னத்துக்கு புதன் தசை வேலை செய்யாது, 12 லக்னத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு ஜோதிடத்துல நம்பிக்கை வரும்போது ஒரு முறையான ஜோதிடத்தை நம்ம போகும்போது அவர் இதைத்தான் சொல்லுவார், மேஷ லக்னக்காரன் தொழிலே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து எவ்வளவு தொழில் பண்ணாலும் கடன் சிக்கல்கள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போறது நல்லது. அதாவது கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் சும்மா இருந்தா கூட ஒரு 10,000-20,000 ரூபாய் தான் செலவாகும். வணக்கம் குறிஞ்சி நேரம். வணக்கம் மேடம். அம்மா யார், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? நான் நுங்கம்பா, சென்னை நுங்கம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். பொண்ணுக்கு. சரிங்கம்மா, அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. 26/8/1990. 1990 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 4:44. அதிகாலை 4:44. பாதி நட்சத்திரம். ராசி சொல்லுங்கம்மா. நேரமே வந்திருக்குது. சொல்லவே சொல்லாதீங்கம்மா, குழந்தையோட ஜாதகம் அருமையா இருக்கு. லக்னத்திலே சுக்கிரனும் குருவும் கேதுவும் இருக்கு. அருமையான நல்ல குழந்தை, நல்லா இருப்பா வாழ்க்கையில. ஏன் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் எல்லாம் போறீங்க? இதுவரைக்கும் யாரும் பெண்ணு பார்க்க வரல சார், ஜாதகமே அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதனால வரலன்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல எடுத்து பேசிட்டேன், யாரும் வரல. இன்ன வரைக்கும் யாரும் வரல, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஒரு பயம். நான் கேக்குறேன், உங்க மருமகன் இனிமே பிறக்க போறாரு? எங்கேயோ பிறந்தானே இருக்கிறாரு, இனிமே பிறக்க போறதில்ல.
கண்டிப்பா உங்களுக்கு தாத்தா பாட்டியா ப்ரமோஷன் ஆகிறதுக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா கடவுள் மருமகனை அடையாளம் காட்டுவார். கொஞ்சம் தாமத திருமண ஜாதகம் தான், குழந்தைக்கு 28 ஆயிடுச்சு, ராசிக்கு 8 செவ்வாய் இருக்கிறார், லக்னத்திலேயே ராகுகதுக்கள் தொடர்பு உண்டு, 7 இடத்துல ராகுகதுக்கள் இருக்கு, 7 அதிபதி 6 மறைஞ்சிருக்கிறார். இந்த சனிதசை புதன் பக்தியில நிச்சயமா உங்க குழந்தைக்கு 2 இடத்துல இருக்கிற புதன் 12 இடத்து அதிபதியாகிய 2 இடத்து சனிதசை புதன் பக்தியில தாம்பத்திய சுகம் கிடைத்தே தீர வேண்டும். உங்களுக்கு 12/2/2019 அதாவது 5 நாள் ஆச்சு, இப்பதான் தாம்பத்திய சுகம் வர்ற அமைப்பே வருது. தாய்தப்ப வந்து வயசாகும் போது நமக்கு மடியில நெருப்பு கட்டிட்டு தான் இருப்போம், நமக்கு வந்து ஒரு ஒரு இந்த அமைப்பு தான், ஐயோ குழந்தைக்கு என்ன திருமணமாகலையேன்ற அமைப்பு தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது, சனிதசை புதன் பக்தியில 28 பிறகுதான் வந்து குழந்தைக்கு திருமணம் ஆகிற காலகட்டம். ராசி நான் சொன்ன மாதிரி ராசி கேட்டு லக்னா 7 குடையவர் 6 மறைவு, 7 இடத்துல ராகு சம்பந்தம், இது மாதிரி இருக்கும்போது தாமத திருமணம் ஆனால் நல்ல வாழ்க்கை. 7 இடத்தை வந்து குருவும் சுக்கரனும் வலுத்து பாக்குறாங்க, நல்ல பொண்ணா இருப்பா. அடுத்த வருஷம் இந்த வருஷம் அக்டோபருக்கு பிறகுதான் தாம்பத்திய சுக அமைப்பே வருது. இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம், இந்த வருஷம் அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். குறிப்பா கார்த்திகை மாதம் அல்லது தை மாதம் திருமணம் ஆகும். சுறுசுறுப்பா பாருங்க, இனிமே குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ள, அருமையான, அதாவது தாமதமானாலும் நல்ல மாப்பிள்ள. 7 இடத்தை சுக்கரனும் குருவும் பார்க்கறதுனால அந்நிய மாப்பிள்ள தான், சொந்தக்கார மாப்பிள்ள கிடையாது. நல்லா இருப்பாமா வாழ்க்கையில, சனிதசை புதன் பக்தியில் வந்து நல்ல வாழ்க்கைமா, வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா, தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. 6 தசை 8 தசை வரும்போது ஒரு மனிதருக்கு வந்து சொந்த தொழில் பண்றது வந்து ஒரு சாதகமான பலன்களை தராது. கடன்காரன் ஆகணும், வயசுல வந்து நோய் வராது, வயசுல வந்து கடன் தான் வரும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், பணத்தை பற்றின அறிமைகளை வந்து கிரகங்கள் புரிய வைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகம் வெளிப்பார்வைக்கு ரொம்ப யோகமாக தெரியும். லக்னாதிபதி வலுத்திருப்பார், 5ஆம் இடம் வலுத்திருக்கும், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பார், 9ஆம் அதிபதி வலுத்திருப்பார். ஆனால் எடாகுடமான 6-8 தசாபக்திகள் நடந்திருக்கும். 6-8 தசாபக்தி நடக்கிற எல்லாருமே வந்து கடுமையான கெடுபலன்களில் வந்துடுறதில்லை. அந்த குறிப்பிட்ட அந்த கிரகங்கள் 6-8 இடங்களோடு தொடர்பு கொண்டு வரும்போது மட்டும்தான். போன வாரம் கூட மாலைமலர் கட்டுரையில் ஒன்று எழுதியிருந்தேன், இந்த 6-8-12 பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக மோசமான எண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வொரு ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 6-8-12 எண்கள் சுற்றி சுற்றி வருகிறதோ அந்த தசாபக்தி அமைப்பில். இப்போ வந்து அந்த மேஷ லக்னத்துக்காரருக்கு சொன்னோம், அவருக்கு என்னென்னா 6ஆம் அதிபதி புதனுடைய தசை 6ஆம் 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை அந்த 12 வந்துருச்சு இல்லையா. அப்போ அந்த 6-8-12 வரும்போது தசாபக்தி அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் மேடம். பிறந்த தேதி சொல்லுங்க. 4/5/1974 மேடம். 4/5/1977 74 மேடம். 74. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. காலை 6:05 மேடம். காலை 6:05. ஆமா மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. குருதசராகபக்தியிலிருந்தே ஒரு நல்ல நிலைமைகள் இல்ல நீங்க. ஆமா சார். 2014 நவம்பர்ல இருந்தே நல்லா இல்ல. ராகுவிற்கு சுபத்துவம் இருந்தா தான் நல்ல பலன்களை செய்வார். 2014 நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ராகுபக்தி ஆரம்பிச்சிருச்சு. அந்த குருதச ராகுபக்தியில கடுமையான கெடுபலன்கள், சனிதசையில தான் நல்லா இருப்பீங்க. சனி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார், செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார், லக்னாதிபதியும் சனியும் நல்ல அமைப்புல இருக்கிறாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் திக்பலமாக இருக்கிறார். புதனும் சந்திரனும் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஜாதகமே, உங்க ஜாதகம் நல்ல யோக ஜாதகம். பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறீங்க. புதன் சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் வந்து பௌர்ணமிக்கு முந்தின நாள் சந்திரனாக இருக்கிறார். அருமையான யோக ஜாதகம். 2014 நவம்பர் மாதம் முதல்ல நீங்க தொட்டது எதுவுமே தொடங்கல. இந்த அமைப்பு வருகின்ற சனிதசை இன்னும் கொஞ்ச நாள சனிதசை ஆரம்பிக்கிறது. சனிதசையும் ஒரு அவயோக திசைனாலும் குருவின் கனெக்டில் இருக்கிற எந்த திசையும் மேஷ லக்னத்திற்கு கெடுதல்களை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி. தவிர புதனும் செவ்வாயும் லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி சனி வந்து லக்ன குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த வருஷம் 6ஆம் மாற்றத்துலேருந்து தொழில் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். சுக்கரன் உச்சமாக இருக்கிறார், ஜாதகமே ஓரளவுக்கு நல்லா கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவோம். அந்த 11ஆம் இடத்துல இருந்து 11, 12, 1, 2, 3 அந்த 5 பாவங்களில் கிரகமாளிகா யோகம் இருக்கிறதும் ஒரு பெரிய யோகம். ஆகவே நன்றாக இருப்பீர்கள், கவலைப்படாதீங்க. 6ஆம் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக மாற்றம் உண்டு. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நேர பார்த்தல ஐயா. வணக்கம் குருஜி நேரம். அம்மா ஐயா கிட்ட பேசணுங்க.
சொல்லுங்கம்மா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்கம்மா. தம்பிக்கு பொண்ணு பார்க்க, பொண்ணு பாக்குற இடம் எல்லாம் ஒன்னும் செட் ஆகலைங்கய்யா. பிறந்த நாள் நேரம் எல்லாம் சொல்லுங்கம்மா. 3/11/1983. 3/11/1983. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 4:40 காலையில. காலை 4:40. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, சந்தேகம் கேட்டு. காலையில 4:40. 35 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகல. ஆமாங்க ஐயா. காலையில 4:40. கன்னி ராசி என்ன நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். நம்ம தான் சொல்றேன்னா, அந்த 2ல சனி, 2ல ராகு, 2/8ல கேது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஆணா இருந்தா 35 வயசுக்கு பிறகும், பெண்ணாக இருந்தால் 33 வயசுக்கு பிறகும் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். சரிங்க. இப்ப இந்த அமைப்பின்படி தம்பிக்கு குருதசை சுக்கர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கன்னியா லக்னம், 2ல உச்ச சனி, ராசிக்கு 2ல, லக்னத்திற்கு 2ல சனி இருந்து குரு கெட்டு போயிருக்கிற ஒரு நிலைமையில வந்து கொஞ்சம் திருமணம் தாமதமாகும். ஆனா இதுக்கு மேல தாமதமாகாது. 35 வயசு முடிஞ்ச உடனே கண்டிப்பா திருமணம் ஆயிடும். வர்ற போன நவம்பர்ல இருந்து அவங்க மகனுக்கு இந்த காலம் திருமண காலம், வருகின்ற செப்டம்பருக்கு பிறகு இப்ப குருதச சுக்ரபக்தி நடக்குது. அதனால இந்த சுக்ரபக்தியில நிச்சயமாக தாம்பத்திய சுகம் கிடைத்தே தீரும். 35 வயசுக்கு தான் இந்த தோஷ கட்டு விலகுது. 2ல இன்னொன்னு குறிப்பா சொல்லுவேன், 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது நல்லது. தாமத திருமணம்னாலும் எப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணத்தை இழுத்துக்கிட்டே போதும், ஒரு நல்ல லைஃபை கொடுக்க போதும்னு அர்த்தம். சிக்கல் இருந்தா தான் ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்து பெரிய சிக்கலாகி டைவர்ஸ் ஆகி இப்படிலாம் வரும். பையன் தம்பி ஜாதகம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதனால வந்து இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு, ஆவணி மாசத்துக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் சுறுசுறுப்பா பொண்ணு பாருங்க, கண்டிப்பா திருமணம் ஆயிடும். ஆவணியிலிருந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைச்சாகணும். குருதசை சுக்ரபக்தி நடக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பா பாருங்கம்மா, நல்லா இருப்பாரு. இந்த 35 வயதுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணமா, வாழ்த்துக்கள்மா. அழைத்ததுக்கு நன்றிமா. ஐயா ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. கடகராசி பூச நட்சத்திரம். ஆமாங்க ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க. கடகராசி பூச நட்சத்திரம் மிதுன லக்னமா? ஆமாங்க சார். என்ன கேக்கணும்? ஐயா தொழிலே எதுவும் அமைய மாட்டேங்குதுங்க. சரி, கடன் மேல கடனா இருக்குதுங்க. இந்த 2000 சுக்கரதசை சூரிய பக்தி, சந்திர பக்தி, செவ்வாய் பக்தி வேலை செய்யாதுங்க மிதுன லக்னத்துக்கு. 2017 இருந்தே நீங்க நல்லா இல்லை. ஆமாங்க ஐயா. இந்த செவ்வாய் பக்தி முடியணும். ஒரு வருஷத்துக்கு நான் உங்களுக்கு சாதகமான பலன் சொல்றதுக்கு இல்லை. 2017 செவ்வாய் சுபத்துவமா இருந்தாலும் 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. வரப்போறது இப்ப நடக்க போறது செவ்வாய் பக்தி நடக்க போகுது. 2019-2020 சுமாரான வருஷம் தான். எப்பவுமே மிதுன லக்னத்திற்கு சுக்கரதசை சுயபக்திக்கு அப்புறம் வர்ற சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் நல்லா இருக்காது. அந்த செவ்வாய் பக்திக்கு அப்புறம் சனி ராகு பக்தி நல்லா இருக்கான்றது அந்த ராகுவுடைய நிலைமையை பொறுத்தது. உங்களுக்கு ராகு நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் துறையில நல்லா இருப்பீங்க. தொழில ஒரு அக்கறையா கவனிக்கக்கூடிய நல்ல ஜாதகம் தான். ஆனா செவ்வாய் பக்தி வரும்போதெல்லாம் கடன் தொல்லைகளோ, தொழில் சரிவுகளோ, தொழில வந்து ஒரு மன அழுத்தமான நிகழ்ச்சிகளோ வந்தே தீரும். இப்ப இனிமே செவ்வாய் வேற நடக்க போகுது. அக்டோபர் 2020 வரைக்கும் நான் வந்து ஒரு சாதகமான பலன்கள் சொல்றதுக்கு இல்லை. செவ்வாய் சுபத்துவமாகி சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் அவர் 12ஆம் வீட்டுல உட்காந்து 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். எப்போது ஒரு கிரகம் தன்னுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகி தன்னுடைய 6ஆம் வீட்டையே பார்த்தார்னாலே கொஞ்சம் சாதகம் இல்லாத பலன்கள் தான் நடக்கும். ஒரு வருஷம் பொறுங்க. 19-20 சுமாரா தான் இருக்கும். 2020 தீபாவளியிலிருந்து தொழில் நிலைமைகளில் நல்ல மாற்றம். சுக்கரதசை குருபக்தி, அந்த குருபக்தியிலிருந்து மிக மிக நல்ல விதமான, ராகு பக்தியிலிருந்து மிக மிக நல்ல விதமான பலன்கள் நடக்கும். ராகு வந்து ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. சிம்மத்தில் இருந்தாலும் அவர் சிம்மாதிபதி லக்னத்தில் இருக்கிறது பெரிய யோகம். ஆகவே அடுத்த வருடம் தீபாவளி முதல், இந்த வருஷம் இல்லை, 2020 தீபாவளியிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றியா. இறந்து போன ராணுவ வீரர்களின் கிரக நிலைகள் பற்றியும் அனைத்து நேயர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் வைத்த ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சிடலாம். குருஜி நன்றி. குருஜி இத்துடன் குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.